ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ரயில்வே ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும். கடந்த 3 ஆண்டில் 6267 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா, நான் இயர் வைஸு எக்ஸாம் வைஸ் ஸ்ப்ளிட் அவுட்டும் கொடுத்துருக்கேன். என்டிபிசி 2016 கண்டக்ட் பண்ணாங்க, அதில் 902 கொஸ்டின்ஸ் ரீசனிங்லேருந்து மட்டும் வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த மே மந்தில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியர் 975 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ டோட்டலி 6267 கொஸ்டின். இதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ ரயில்வே வந்து 2 எக்ஸாம் மீதி இருக்கவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி, ஒன்று என்டிபிசி, இன்னொன்று ஆர்ஆர்சி ஆர் குரூப் டி. சரியா, இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு எங்கே வரும்னா, இந்த இருக்க பாருங்கள், குரூப் டியோட சிலபஸில் 30 கொஸ்டின் வரும். என்டிபிசியில் 2 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் 30, மெயின்ஸில் 35. ஓகே, சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் என்டிபிசியில் இந்த டைரக்ஷன் அதெல்லாம் இருக்காது. வேறு ஆர்ஆர்சி குரூப் டியில் அது இருக்கும். சரியா, மற்றபடி இந்த வென் டயக்ராம் அதெல்லாம் சேம் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம், சம் 10% வேரியேஷன் இருக்கும். முதல்ல ரயில்வே ஜூனியர் இன்ஜினியர் இந்த மே டு ஜூனில் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் 975 கொஸ்டின் இருக்கு. அதை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது பார்த்த உடனே உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் பியூர்லி ரீசனிங் கொஸ்டின். பாருங்கள், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 4283 வந்து எப்படி மாறி இருக்கு பாருங்கள். 4 வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு டு செகண்ட் பிளேஸ், செகண்ட் டிஜிட் டு ஃபோர்த்து பிளேஸ், தேர்ட் டிஜிட் டு ஃபஸ்ட்டு பிளேஸ், ஃபோர்த் டிஜிட் டு தேர்ட் பிளேஸ். சரியா, இதே மாதிரி ரிலேஷன் தான் எல்லா இந்த பிஎன்டிலையும் இருக்கும். 7 வந்து செகண்ட் பொசிஷன் போகுது, 3 வந்து ஃபோர்த்து பொசிஷன் போகுது, 1 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் போகுது, 9 வந்து 3 பொசிஷன் போகுது. அதே மாதிரி தான் டிலையும், 3152 5321. வேரஸ் 1975 வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. ஏன், 1 வந்து அப்படியே ஃபஸ்ட்டு பொசிஷனில் வருது, பட் மற்றதெல்லாம் வந்து செகண்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகணும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ரிலேஷன்ஷிப் பேஸ்டு தான். 6:36, 8 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு அனலாகி. சரியா, அனலாகினா என்ன, ஃபர்ஸ்ட் பேரு அப்படியே செகண்ட் பேரில் மேட்ச் ஆகணும். 6 × 6 = 36 நமக்கு தெரியும். ஸோ 8 × 6 = 48 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைன் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். அல்ஃபாபெட் வச்சு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அந்த ரஃப் ஷீட்டில் இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் எழுத சொல்லியிருக்கேன், அதில் இதுவும் ஒன்று, அந்த அல்ஃபாபெட்டிக் ஆர்டர். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசில் இருக்குது பாருங்கள். என் இங்கே இருக்குது, என் இங்கே இருக்கா, ஹச் இங்கே இருக்குது, ஹச் இங்கே இருக்கா,
எஃப் எங்கே இருக்குது, எஃப் எங்கே இருக்குது, அப்படியே எடுத்து எழுதுனீங்கன்னா என்னு ஹெச் எஃப் எல்லாமே ஈவன் நம்பர்ஸில் வருது, வேரஸ் யு வந்து 21, இட்ஸ் ஆட் நம்பர். நெக்ஸ்ட் குவஸ்டன் சர்க்கிள் வச்சு கேட்டுட்டாங்க. இது மாதிரி குவஸ்டன் எக்ஸாமில் வந்துச்சுன்னா அதை கடைசியாக வச்சுக்கோங்க, சரியா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன், கடைசியாக வச்சுக்கோங்க. இதில் ஏன்னா ஒரே ஒரு இதாக இருக்குது, வேறஸ் பேங்கிங்கில் இது மாதிரி ஒரு பேரா கொடுத்துட்டு 3-4 குவஸ்டன் எஸ்எஸ்எஸ்சி அது மாதிரிலாம் இருக்கும், பட் ரயில்வேயில் வந்து இது மாதிரி ஒரு பேரா கொடுத்தா ஒரே குவஸ்டன் தான் இருக்கும், அதனால் கடைசியாக வச்சுக்கோங்க, இதுனா இது டைம் இழுத்துரும். சரி, இது சர்க்கிள் பேஸ் பண்ண குவஸ்டன் வந்துருச்சு. சர்க்கிள்னோடனே அடுத்தது நம்ம தேட வேண்டியது இதுதான், வெதர் தே ஆர் ஃபேஸிங் இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ் ஆர் போத் இன்வர்ட்ஸ் ஆர் அவுட்வர்ட்ஸ். சரியா, மூணு டைப் இருக்குது, ஒன்லி இன்வர்ட்ஸ் மட்டும் இருக்கும், செகண்ட் அவுட்வர்ட்ஸ் இருக்கும், தேர்ட் வந்து போத், கொஞ்சம் பேர் இன்வர்டு கொஞ்சம் பேர் அவுட்வர்டுன்னு இருக்கும், பட் இன் திஸ் கேஸ் எவ்ரி ஒன் இஸ் ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ ரெண்டாவது ரவுட்டு முடிஞ்சிருச்சு, சர்க்கிள் எட்டு பேர் அவுட்வர்ட்ஸ். சரியா, இப்போ வந்து க்வெஸ்சன் என்ன, ஹூ அமங் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. சரியா, நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களையே நீங்கள் வச்சு தான் நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இதில் நீங்கள் வந்து இந்த சர்க்கிளில் உட்கார்ற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் மொபைலில் பார்த்துருக்கீங்களோ லேப்டாப்பை பார்த்துருக்கீங்களோ, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எங்கே இருக்கும், இப்படி இருக்குமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி இருக்கும். இந்த கேஸில் என்ன, அப்படியே உல்டா, ஏன்னா ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ், ஸோ இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் லெஃப்ட். சரியா, உங்களையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிறேன், உங்களையே நீங்கள் அப்படியே திருப்பி உக்காந்தீங்கன்னா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் வேறு யாரையும் வச்சு இது பண்ணக்கூடாது, உங்களையே நீங்கள் அந்த அல்ஃபபெட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், PQRST அப்படி வச்சா தான் வரும். சரியா, ஓகே, எனிவே நான் ப்ராப்ளம் படிக்கிறேன். PQRST UV and W are playing a game standing in a circle facing outwards. R is neither the neighbor of P nor V. S is the neighbor of P but not of W. T is the neighbor of W and is third to the right of U. Q is the neighbor of U and fourth to the left of S. தெரியா, நான் கிளாஸ்ல சொல்லிருப்போம், நம்ம பார்த்திருப்போம் நிறைய. எப்போவுமே சர்க்கிள்னாலே இந்த பொசிஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள், நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, எப்போவுமே இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும், இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை நீங்கள் மறுபடியும் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் க்ளூ இருக்குது, ஏன்னா மற்ற எதையுமே வச்சு நம்ம நோர முடியாது, இதுதான் க்ளூ. அதாவது என்னென்னா, க்யூ இங்கிருந்து, T is the neighbor of W and is third to the right of U. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே தான் நமக்கு ஆரம்பம் கிடைக்குது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, U வந்து U ஓட ரைட் ஹேண்ட் சைடில் தேர்ட் பொசிஷனில் இருக்கார், கரெக்டாக? T is the neighbor of W and is third to the right of W. U, நீங்கள் உங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களோட வலது கை இங்கே இருக்கும், உங்களோட இது எப்படி இருக்குமா, ரைட் லெஃப்ட் எப்படி இருக்கும். பட் இந்த குவஸ்டனில் என்ன, ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ், ஸோ அப்படியே உல்டா, இந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் ஏழு. ஸோ இப்படி பார்த்தா அந்த ஸ்டேட்மெண்ட் படி டி வந்து 1, 2, 3 பொசிஷனில் இருக்காரா? சரியாங்க, கரெக்டாக, நான் இன்னும் அந்த லைனை முடிக்கல, டி இஸ் நெய்பர் ஆஃப் டபிள்யூன்றத முடிக்கலண்ணா, ஜஸ்ட் அந்த டி இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ, அதை வச்சு நான் மூவ் பண்ணுறேன், அதுக்குபடி நமக்கு இப்படி கிடைக்குது. சரியா, நெக்ஸ்ட் ஒன், வென் கான்ட்ராடிக்டரி ஆர் ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா சர்க்கிளை ரெண்டாக பிரித்து அப்படியே கொண்டு போய் கடைசியாக ஒரு இடத்துல ஒரு சர்க்கிளை எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும், இதுதான் அதில் ஷார்ட்கட். இது மாதிரி மாடல் சர்க்கிள் ரெக்டாங்கிள் எல்லாத்துலேயுமே வந்து இதுதான், கான்ட்ராடிக்டரி திங் வரப்ப ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், ஒரு இடத்துல அதுவாக எலிமினேட் ஆகிடும், அப்போ நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். சரியா,
இந்த கேஸில் நல்லா பாருங்கள், டி இஸ் த நெய்பர் ஆஃப் டபிள்யூ. ஸோ நெய்பர்னா என்ன அர்த்தம், இந்த பக்கமும் இருக்கலாம் அந்த பக்கமும் இருக்கலாம், அப்படி தானே? அதை தான் நான் இங்கே ரெண்டு சர்க்கிளாக மாற்றிக்கிட்டேன். ஒரு இதில் டபிள்யூவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன், ஒரு இதில் டபிள்யூவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். புரியுதாங்க? இதுதான் ட்ரிக்கு. இதில் வேறு எந்த ட்ரிக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுதான் ட்ரிக்கு. எப்படி ரெண்டு ஆப்ஷனாக இருக்கிறப்போ ஒரே சர்க்கிளில் போட்டு இது பண்ணிங்கன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும், வேகமாக போகணும், வேகமாகவும் வரையணும், அதுவும் இதில் இருக்குது. சரியா? இப்போ ரெண்டாக இது பண்ணிட்டேன், இப்போ அந்த லைன் முடிச்சாச்சு. இப்போ கடைசி லைன், க்யூ இஸ் த நெய்பர் ஆஃப் யூ. சரியா? அண்ட் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். ஓகே. இப்போ எஸ் எஸ்ஸோட லெஃப்டில் க்யூ இருக்காரு, எஸ்ஸோட லெஃப்டில் க்யூ இருக்காரு, எத்தனாவது பொசிஷனில் இருக்காரு, ஃபோர்த்து பொசிஷனில் இருக்காரு, அப்படி தான் இந்த கடைசி லைன் சொல்லுது. கரெக்டா? அதே மாதிரி க்யூ வந்து யூக்கு பக்கத்தில் இருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி அந்த ரெண்டு சர்க்கிளை கண்டினியூ பண்ணிட்டே போகணும். எஸ் அண்ட் க்யூ எங்கே போட்டிருக்கேன் பாருங்க, எஸ் இங்கே இருந்தால் தான் ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ் அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே இருக்கும். உங்களை நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்படியே இப்படி ஃபேஸ் பண்ணி உட்காந்தா ரைட் ஹேண்ட் சைடு இங்கே வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வருமா? இப்படி உள்ளே ஃபேஸ் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் ரைட் வரும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாவது பொசிஷனில் க்யூ உட்காந்துருக்காரு. யூக்கு நெய்பராகவும் அவர் இருக்கணும். சரியா? நீங்கள் இங்கே எஸ் வச்சா கூட அங்கே போடலாம், பட் அங்கே ஒரு லைன் இருக்கு, என்ன, க்யூ இஸ் நெய்பர் ஆஃப் யூ. ஸோ அதை போட்டோமா மறுபடியும் மேலே இருக்கிறதுலையும் நீங்கள் போடணும். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியல, டபுள்யூ இந்த பக்கம் இருக்காரா அந்த பக்கம் இருக்கிறாரா. அதே மாதிரியே இங்கேயும் வரைஞ்சிக்கிட்டோம், எஸ் ஒன்று ரெண்டு மூணு. சரியா? இன்னும் நமக்கு தெரியல டபுள்யூ எங்கே இருக்காருன்னு, இனிமேல் க்ளூ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க. ஆர் இஸ் நெய்தர் த நெய்பர் ஆஃப் பி நார் வி. ஆர் என்னவா, நெய்பர் ஆஃப் பியும் இல்லை வியும் இல்லை. சரியா? அவர் பி கூடயும் உட்கார மாட்டார், வி கூடயும் உட்கார மாட்டார், அவர் தனியாக தான் இருப்பார். கரெக்டு தானே? நெக்ஸ்ட்டு எஸ் இஸ் த நெய்பர் ஆஃப் பி பட் நாட் ஆஃப் டபிள்யூ. இங்கே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது, எஸ் இஸ் த நெய்பர் ஆஃப் பி பட் நாட் ஆஃப் டபிள்யூ. ஸோ இது இங்கே பாருங்க, நான் பியை வந்து மறுபடியும் ரெண்டு இடத்துல போடுறேன். இந்த இடத்துல டபிள்யூவை இங்கே வச்சுக்கிட்டோம், இந்த இடத்துல டபிள்யூ இங்கே வச்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு சர்க்கிளை க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. எந்த சர்க்கிள், மேலே இருக்க சர்க்கிள். ஏன், பி இஸ் த நெய்பர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? பட் நாட் டு டபிள்யூ. அப்படின்னா அவர் வரக்கூடிய வாய்ப்பு ஒரே இது, இந்த கீழே இருக்க சர்க்கிளில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். கரெக்டா? மறுபடியும் கான்ட்ராடிக்டரி திங், பி வந்து நெய்பர், ஸோ இந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கமும் வரலாம். மறுபடியும் நான் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சர்க்கிளை. சரியா? பி எங்கே வச்சுக்கிறேன், பி எங்கே வச்சுக்கிறேன். சரியாங்க? அதாவது இந்த லைன், எஸ் இஸ் த நெய்பர் ஆஃப் பி பட் நாட் ஆஃப் டபிள்யூ அப்படின்ற ஒரு க்ளூவை வச்சு நம்ம மேலே இருக்க சர்க்கிளை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்க்கிளை வச்சு ப்ரொசீட் பண்ணுறோம். பட் மறுபடியும் கான்ட்ராடிக்டரி திங் வருது, பி இஸ் த நெய்பர்ன்றதுனால அவர் இந்த பக்கமாக இந்த பக்கமானு தெரியல. ஸோ ரெண்டு அதே அந்த சர்க்கிளையும் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று பியை இந்த பக்கம் வச்சுக்கிறேன், ஒன்று பியை இந்த பக்கம் வச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் மேலே இருக்க லைன் மறுபடியும், R is neither to the neighbor of P nor V. So, vacant position இங்க பாருங்க, கீழே இருக்க சர்க்கிளில் R இங்க வரலாம். இப்போ வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு, என்னது, R வந்து இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். கரெக்டா? கரெக்டு தானேங்க? R இங்க வரலாம், அப்படி இல்லை இங்க வரலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் அந்த R is neither neighbor of P nor V. அந்த லிங்கை வச்சு இப்போ ஆரை வந்து இங்கே போக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன். இப் மீதி இருக்கிறது ஆர் அண்ட் வி தான். மேலே இருக்க சர்க்கிளில் எங்கேயா இந்த ரெண்டு இடத்துல இப்படி ஆர் வின்னு போடலாம், அப்படி இல்லைன்னா விஆர்னு போடலாம். பட் அந்த லைன் படி என்ன சொல்லுது, ஆர் வந்து பி கூடயும் பக்கத்தில் இருக்க மாட்டார், வி கூடயும் பக்கத்தில் இருக்க மாட்டார். ஸோ மேலே இருக்க சர்க்கிளை அடிச்சிடலாம், கீழே இருக்க சர்க்கிளில் இது பாசிபிள். ஏன்னா ஆரை வந்து எஸ்ஸுக்கும் டிக்கும் இடையில போட்டோம்னா, விஏ இங்கே போட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அக்ரீயிங், ஆர் இஸ் நெய்தர் சிட்டிங் நெய்தர் நெய்பர் ஆஃப் பி நார் வி.
சரியா? ஸோ த ஃபைனல் சர்க்கிள் வில் பி லைக் திஸ் ஓகே. ஹூ அமங் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டீன்றது தான் கொஸ்டின். எஸ் அண்ட் டி இஸ் ஆர் இஸ் த ரைட் ஆன்சர் சரியா? இது நான் கொஞ்சம் வேகமாக தான் சொல்லிட்டேன், எனக்கு கிளாஸில் என் டீட்டெயில் நடத்துறதுனால. பட் அதான் சர்க்கிள்லேயோ ரெக்டாங்கிள்லேயோ லைன்லேயோ எல்லாத்துலேயும் இதுதான். கான்ட்ராடிக்டரி திங் வரப்ப அதை இதை ரெண்டாக பிரிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டே போகணும். அப்புறம் க்ளூ கிடைக்கிறப்ப ஒரு இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும் சரியா? ஒரே சர்க்கிள்லேயே போட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் ரஃப் ஷீட் ஆரம்பித்த உடனே சில விஷயங்கள்லாம் எழுதணும். அதில் இதுவும் ஒன்று, போன உடனே எட்டு சர்க்கிளை போட்டு வச்சுருங்க சரியா? அப்போ எக்ஸாம் வந்து அந்த சர்க்கிளு லைனு அதில் வந்து முன்னாடியே போட்டு வச்சிடணும். அந்த ரீடிங் டைம் கொடுப்பாங்க இல்லையா, அப்பே சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே சர்க்கிளில் இருக்காதிங்க, நிறைய சர்க்கிளில் போடுங்க, வேகமாக போடுங்க, ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும் சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் குவஸ்டின், நீங்கள் அல்ஃபபெட் ஆர்டர் வந்து இது மாதிரி தான் எழுதணும் அந்த ரஃப் ஷீட்டில் சரியா? நான் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் இல்லையா, அது மாதிரி எழுதக்கூடாது. இது மாதிரி தான் எழுதி வைக்கணும். அதாவது வந்து ஏ டு இசட் கீழே நம்பர் போட்டு இப்படி, அதே மாதிரி கீழே இருக்க இது அப்படியே நீங்கள் ரஃப் ஷீட்டில் எழுதி வச்சிடணும். அந்த குவரிஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதில் இதுவும் இருக்கணும் சரியா? மேலேயும் மேலே இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற மாதிரி எழுதி வச்சிடணும். அப்போ தான் நீங்கள் டக்குன்னு ரெஃபர் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த சர்டன் கோட் ABCDEF இஸ் ரிட்டன் அஸ் ZYXWVU. உங்களுக்கு இதை படித்தோடனே தெரிஞ்சிருக்கும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஏ வந்து 1 இல்லையா, பட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறப்ப Z1 B2 Y2 C3 X3 D4 W4 புரியுதா? அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே LOSSக்கு என்ன வரும்னு சொல்லி தான் கேள்வி. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், எல் வந்து 12, ஸோ கீழே இருக்க லோவில் 12 என்ன ஓ, அடுத்தது வந்து ஓ, ஓ வந்து மேலே இருக்கிறதுல 15, கீழே இருக்கிறதுல என்னது எல்லு. நெக்ஸ்ட் எஸ் இங்கே 19, இங்கே 19 என்ன ஹச்சு கரெக்டா? ஸோ OLHH. அதனால தான் இந்த இது எழுது, இந்த இது இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸில் முடிச்சிடலாம் நீங்கள் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டரில் இந்த குவஸ்டின் வந்திருக்கு. ஜஸ்ட் சம் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவல் டு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கு சரியா? இப்போ இந்த 3 நம்பரையும் இப்போ அடிஷனோ சப்ராக்ஷனோ ஏதோ பண்ணால் இந்த ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குல்லையே அதை வரணும். அதான் நாங்கள் பாருங்கள் இப்போ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு இதில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ட்ரைலன் அதான் சும்மா போட்டு பார்க்கணும், வேறு வழியில் சரியா? இது நாங்கள் ப்ளஸ் மைனஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், இட்ஸ் ஒர்க்கிங். 23 + 47 = 60 - 22 = 48. ஸோ நெக்ஸ்ட் பேர்லையும் போட்டு பார்க்குறோம். இந்த பேரில் 34 + 18 = 12 - 13 - 13 - 13 = 39 சரியா? ஸோ இந்த கேஸ்லையும் ப்ளஸ் மைனஸ் தான் ப்ரொசீட் ஆகும். 12 + 43 = 55 - 14 = 41 ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின் சீரியஸ், அதாவது பிளஸ் ஃபைவ்ல போதுங்க. சரியா, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எம் ஆர் வந்து ஆறு வரைக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னது டபிள்யூ தான், அப்படியே இந்த மிடில் ரோ வந்திருக்கு. எனிவே நீங்கள் இந்த டேபிள் எழுதக்கூடாது, நான் அங்கே காட்டின அந்த ஹரிசாண்டல் ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு டக்கு நீங்கள் மேட்ச் ஆயிரும், எப்படி கோடு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி அது போகுதுன்னு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நம்ம இப்போ தான் சர்க்கிள் பார்த்து முடித்தோம், இப்போ வந்து லைன் வச்சு கேட்டிருக்காங்க. லைனில் அதான் நான் லைனு சர்க்கிள் ரெக்டாங்கிள் எல்லாத்துலேயும் ஒன்று தான். வென் தேர் இஸ் ஏ கான்ட்ராடிக்டரி திங் ஆர் ஆப்ஷனல் இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக உடச்சி அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு இடத்துல நமக்கு க்ளூ கிடைக்கும், அந்த இடத்துல ஒரு இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். சரியா, எனிவே நான் இதை படிக்கிறேன். ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் கிவன் பிலோ. கிவ் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை அஞ்சு பேர் இருக்காங்க. அருண், பாலா, சீனு, தினேஷ், இளங்கோ ஆர் சிட்டிங் ஆன் எ பெஞ்ச் ஃபேசிங் நார்த். சரியா, அருண் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பாலா, தினேஷ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சீனு, தினேஷ் இஸ் நாட் சிட்டிங் வித் இளங்கோ, இளங்கோ இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பெஞ்ச், சீனு இஸ் ஆன் த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட், அருண் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் பாலா. சரியா, இந்த கேஸில் ரொம்ப ஈஸியாக அவங்க அருண், பாலா, சீனு, தினேஷ், இளங்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற அல்ஃபாபெட் மட்டும் எடுத்துக்கலாம், அஞ்சு பேர் இவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏ ஃபார் அருண், பி ஃபார் பாலா, சி ஃபார் சீனு, டி ஃபார் தினேஷ், இ ஃபார் இளங்கோ. சரியா, இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் உடனே எக்ஸாம் ஹாலில் நோக்கி நார்த் இங்கே பக்கம் இருக்கும், சவுத் இந்த பக்கம் இருக்கும், இங்கே தான் சூரியன் உதிச்சது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்த நார்த்துன்னு சொல்லி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் லேப்டாப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, லேப்டாப்போ மொபைலோ, நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எழுத்தாப்பில் இருக்கிறது நார்த்து. சரியா, உங்கள் பின்னாடி இருக்கிறது சவுத்து, இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட்டு. சரியாங்க, நீங்கள் வந்து அங்கே ஜியாகிரஃபிக்கெலாம் வேலை இல்லை, நீங்கள் நார்த்துன்னு அசியூம் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஒருவேளை சவுத்துன்னு இருந்தால் பின்னாடின்னு வச்சு அசியூம் பண்ணிட்டு போகணும். ஓகே, மேக்ஸிமம் நார்த்தாக தான் இருக்கும். அது சில பேர் நீங்கள் அப்படி திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்படி வர வாய்ப்பு இருக்குது, அப்படி திங்க் பண்ணிடாதீங்க. எங்கே சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த் சைடில் இருக்கோம், சவுத் சைடில் இருக்கோம், லேட்டிடியூட் அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் சிம்பிள் முடிஞ்சுது. சரியா, அஞ்சு பேர் இப்போ இப்படி தான் இருக்குது. சரியா, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு எங்கே இருக்கும், இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கள் பக்கம் இருக்கும். சரியா, இதான் அசம்ஷன், இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வரைஞ்சி வச்சிடணும். லைன்ஸ் இது மாதிரி, லைன் ஒரு அஞ்சு, சர்க்கிள் ஒரு எட்டு, ரெக்டாங்கிள் அது மாதிரி, ரெக்டாங்கிள் ஸ்கொயரு அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ரெஃப் ஷீட்டில் நீங்கள் ரெண்டு ஷீட்டாக வாங்கி ஒரு ஷீட்டில் எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த பத்து நிமிஷத்தில். சரியா, சரி ஓகே. எனிவே இப்போ இந்த இதில் படித்தோம்னா அருண் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பாலா. சரி, எழுதிடேனா? ஸோ இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், கரெக்டு தானேங்க. நெக்ஸ்ட்டு தினேஷ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சீனு. ஸோ இப்படியும் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். இதை வச்சு ஆனால் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் ஆரம்பிக்கவே முடியாது. சரியா, நெக்ஸ்ட் அப்படியே படிச்சுட்டே போகிறோம். தினேஷ் இஸ் நாட் சிட்டிங் வித் இளங்கோ. சரியா, அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். தினேஷ் வந்து இளங்கோ கூட இல்லை. ஸோ இடியும் இல்லை, டிஇயும் வராது. சரியா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் சைட்டில். நெக்ஸ்ட்டு, இளங்கோ இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பெஞ்ச். இங்கே தான் நமக்கு க்ளூ கிடைக்குது, இளங்கோ இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பெஞ்ச். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த பெஞ்ச். இங்கே பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நான் வரைஞ்சிருக்கேனா இங்கே எழுதும் பார்த்தீங்களா, அதை அந்த அசம்ஷன் படி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம்னு எடுத்துக்கிட்டு ஒன்று இருக்கிற இடத்துல இயை பிளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட், சீனு இஸ் ஆன் த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட். ஒன் மோர் க்ளூ. ஸோ இந்த இடத்துல மொத்தம் அஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஃபைவ் தான் வந்து ரைட் எண்டு கார்னர்.
பட் இங்க என்ன சொல்றாங்க, சீனு இஸ் ஆன் த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட், ஸோ யூ வில் பி சிட்டிங் இன் ஃபோர்த் பொசிஷன். சரியா புரியுதாங்க? இயும் சியும் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, இளங்கோ இஸ் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் சொல்லிட்டாங்க, அதை வச்சு இயை பிளேஸ் பண்ணிட்டேன். சீனு இஸ் ஆன் த செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ரைட், ஃபிஃப்த் இஸ் த எக்ஸ்ட்ரீம் ரைட், ஸோ செகண்ட் இஸ் ஃபோர் இஸ் சி. சரியா, இப்போ நம்ம ரெண்டு பிளேயரை பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், அருண் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் பாலா. அருண் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் பாலா. ஸோ இங்கே நமக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. சரிங்க, இந்த இடத்துல நமக்கு இந்த க்ளூ கிடைக்குது, அருண் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் பாலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கிடையாது, ஏ இன்டு பி கிடையாது, ரைட் ஆஃப் பாலா. ஸோ இது உண்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். பண்ண முடியுமா? முடியாது. சரி, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது க்ளூ. அருண் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு பாலா, தினேஷ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சீனு. தினேஷ் இஸ் நாட் சிட்டிங் வித் இளங்கோ. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், தினேஷ் இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு சீனு இருக்கு இல்லையா, அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரெண்டு இதாக இருக்கும், ஏன்னா சிடியும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம், இந்த பக்கமும் வரலாம் இல்லையா, கான்ட்ராடிக்டரி திங். ஸோ இதை ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம், டி இந்த பக்கம் வச்சுக்கிறோம், டி இந்த பக்கம் வச்சுக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் க்ளூ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் க்ளூ என்ன சொல்லுதுன்னா, பிஏ இப்படி பிளேஸ் பண்ணலான்னு சொல்லுது இல்லையா. ஸோ அப்படி பிளேஸ் பண்ணி பார்க்குறேன், கரெக்டா? இந்த இடத்துல பிஏ வைக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுதான் கான்ட்ராடிக்டரி திங், இதை நம்ம டெலிட் பண்ணுறோம். ஸோ த ஃபைனல் வில் பி இப்படி இருக்கும், கரெக்டாங்க? இபிஏசிடி அப்படின்ட்டு இருக்கும், கரெக்டா? இந்த கேஸில் நமக்கு என்ன கொஸ்டினாக வந்திருக்கு, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் தினேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எங்கே இருக்காரு? ஏ சிட்டிங் இன் எக்ஸ்ட்ரீம் ரைட். ஓகே, அதான் இந்த சர்க்கிள் நார்த் டைரக்ஷனு, லைனு, ஸ்கொயரு எல்லாத்துலேயும் வந்து கான்ட்ராடிக்டரி திங் வந்துச்சுன்னா ரெண்டாக பிரித்து அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு இது எலிமினேட் ஆகிடும், ஃபர்தராக ஒரு மீதி இருக்கிறத ப்ரொசீட் பண்ணோன்னா யூ வில் கெட் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேட்டர்ன் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. க்வெஸ்சன் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலையும் நாளாக பிரியுது, இந்த இடத்துலையும் நாளாக பிரியுது. இது வந்து அப்படியே இங்கே வரும், இங்கே இருக்கிறது அப்படியே டிட்டோ இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கே வரும். ஸோ த ஆன்சர் இஸ் டி. தெரியா, இது அப்படியே இங்கே எடுத்து வச்சு பாருங்கள். ஜஸ்ட் அதான் இமேஜினேஷன் வேணும் உங்களுக்கு. நான் இதில் வரைஞ்சிட்டேன், பட் நீங்கள் அங்கே பார்த்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃப்ரம் நம்பர் சீரியஸ். நம்பர் சீரியஸ் என்ன நடக்குதுங்க, டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் இன்க்ரீஸிங். ஸோ இப்படி வந்தால் 48/2 24 வருமா? நெக்ஸ்ட் இது 24 × 3 72, இந்த சீக்வன்ஸ் தான் போகுது. ஸோ 72 × 2 36, 36 × 3 108. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 108/2 தான் ஆன்சர். ஸோ 54 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இது ஃப்ரீக்வெண்டாக வர்றது தான், ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இந்த கிவன் ஃபிகர். இது மாதிரி இருந்தாலே 10 தான், ஏன்னா இது 1 2 3 4 5
நெக்ஸ்ட் இது இருக்கு, ஆறு ஏழு எட்டு, தென் லைக் திஸ் ஒம்பது பத்து. ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின், வென் டயக்ராம் அவங்க இப்படி தான் கேட்குறாங்க. ரொம்ப உள்ள போல வென் டயக்ராமில் நார்மலாக கேட்டு முடிச்சிடுறாங்க. மூணு இது இருக்கு, ஒரு மென்னை பற்றி, சர்க்கிள் டினோட்ஸ் மேரிட் மென், சரியா, ரெக்டாங்கிள் டினோட்ஸ் ஒர்க்கிங் மென், நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் டினோட்ஸ் ஒர்க்கிங் மென், ரெக்டாங்கிள் டினோட்ஸ் அடல்ட் மென், சரியா. Which region represents married men who are also adult only? Very, very important. அதாவது யார் யார் மேரிட் மென்னு அடல்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேரிட் மென் யார்? சர்க்கிள், சரியா. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். நெக்ஸ்ட்டு அடல்ட் யார்? ரெக்டாங்கிள். பட் இங்கே ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்லி அடல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் மிங்கிளாகிற இடம், ரெண்டும் செவனும், பட் ஒன்லிஸ் அடல்ட் அப்படின்றதுனா செவன் மட்டும்தான் வரும். வேற டூ வந்து ஒர்க்கிங் மென் கூடயும் லிங்க் ஆயிருச்சு, ஸோ அது வராது. ஸோ செவன் ஒன்லி, சரியா, அடல்ட் ஒன்லின்றதுனால செவன் ஒன்லி. நெக்ஸ்ட் ஒன் மோர் க்வெஸ்சன் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப். இது வெண்டைகிரா மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஃபார்மாசிஸ்ட், ப்ரொஃபஷ்னல்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், கார்பெண்டர்ஸ். அதாவது ப்ரொஃபஷ்னல்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு துறையில் நல்லா விளங்குறவங்க அப்படி தானே வரும் மீனிங்கு. ஸோ ஆர்கிடெக்ட் அவங்க வேறு, கார்பெண்டர்ஸ் வேறு, ஃபார்மாசிஸ்ட் வேறு. ஸோ அது எல்லாத்தையும் எப்படி அடக்கலான்னா, இந்த ஏ மூலியமாக தான் வரலாம். அதாவது ப்ரொஃபஷ்னல்ஸ்ன்ற ஒரு பெரிய சர்க்கிளில் ஃபார்மாசிஸ்ட்டும் வருவார், ஆர்கிடெக்டும் வருவார், கார்பெண்டர்ஸும் வருவார், சரியா. நீங்கள் கார்பெண்டர்ஸையும் ஆர்கிடெக்ட் கூடலாம் லிங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்கிடெக்ட்னா அவங்க பில்டிங் சம்மந்தமாக, இவங்களும் பில்டிங் கதவு அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஜென்ரலாக திங்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரி ட்ரிக்கி குவஸ்டன், நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைனா தப்பு பண்ணிடுவீங்க. ரொம்ப ஈஸியான குவஸ்டன் தான். ஆனால் குவஸ்டினை நான் அப்படியே கீழே கலர் கலராக போட்டு வச்சுருக்கேன். வாட்டர் இஸ் கால்டு ஃபுட்டு, ஃபுட் இஸ் கால்டு ட்ரீ, ட்ரீ இஸ் கால்டு ஸ்கை, ஸ்கை இஸ் கால்டு வெல், வெல் இஸ் கால்டு பாண்ட். அது மேலே கொடுக்குறத அப்படியே கலர் கலராக படிப்படியாக போட்டு வச்சுருக்கேன். குவஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் ப்ரொவைட் அஸ் ஃப்ரூட்ஸ், சரியா. ஃப்ரூட்ஸ் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? மரத்துலேருந்தான் கிடைக்குது, ட்ரீலேருந்தான் கிடைக்கும், சரியா. உடனே ட்ரீயை நீங்கள் கரெக்டாக ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடக்கூடாது. இங்கே என்ன ட்ரீ இஸ் கால்டஸ் ஸ்கை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரியா. ஸோ ஆன்சர் இஸ் நாட் ட்ரீ, ஆன்சர் இஸ் ஸ்கை. ஏன்னா ட்ரீ இஸ் கால்டஸ் ஸ்கை, புரியுதா? நீங்கள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ட்ரீயை கிளிக் பண்ணிடக்கூடாதுங்க. குவஸ்டினில் குவஸ்டனில் படி தே ஆர் காலிங் ட்ரீ இஸ் கால்ட் அ ஸ்கை. ஸோ விச் கிவ்ஸ் ஃப்ரூட்? ஸ்கை, சரியா. நெக்ஸ்ட்டு இது நம்பர் சீரியஸ் தான். இது எப்படி போகுதுன்னா, ஃபைவ் ஏ ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் க்யூப். அதாவது இது ஃபைவ் ஏ ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் க்யூப்.
சரியா? இங்க 13 இருக்கு, அடுத்து வந்து 13 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் தானே 69. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? ஒன்னா தான் இருக்கும், ஜீரோ இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சன் இங்க வந்துருச்சா? ஆக்சுவலாக ஜென்ரல் க்வெஸ்சன் தான். அதாவது ஃபுல் மூனுக்கும் நெக்ஸ்ட் ஃபுல் மூனுக்கும் எவ்வளோ லாங்கு ரோமனி டேஸ்? 29.53 தான் அதில் கரெக்டு, பட் 53 அந்த அளவுக்கு அங்கே போகல, 29.5 தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் விச் நம்பர் வில் பெஸ்ட், அதே அனலாகி 12, 30, 20 என்னன்னு. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். இதான் ஆன்சருக்குண்ணா, பார்த்துக்குங்க. 12 × 1.5 18, 18 + 12 = 30. அதே மாதிரி 20 × 1.5 30, 30 + 12 = 42 இஸ் த ரைட் ஆன்சர். இது நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, அதோட பேசிக் மாடல். இங்கே பாருங்கள், 1, 3, 7 இந்த மூணு டிஜிட்டும் இதுலேயும் இருக்குது, டிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது, பட் டியில் தான் 7 மிஸ்ஸிங், அதுக்கு பதிலாக 5 வந்திருக்கு. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 1 செகண்ட், மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதுவும் நம்ம போட்டு பார்த்து எது வருதோ அது இது பண்ணிக்க வேண்டியதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம குசினு. நம்ம பார்த்தோம்னா ஒன்று போட்டு பார்க்க வேண்டியதான், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு தான் கரெக்டு. போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது 10/5 2 வரும். ஸோ இது பார்த்தோம்னா −2 + 3 + 3 7 + 3 10. ஓகே,